அண்ணன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அண்ணன் வணக்கம். வணக்கம். இப்போ பொது வழிகளில், சமூக ஊடகங்களில், சோசியல் மீடியாக்களில் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை இழிவுபடுத்தும் விதமாகவும், தலித்திய சித்தாந்தத்தில் உள்ளவங்க, இந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை வந்து இழிவுபடுத்தி சில விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோட பட்டியல் வெளியிட்ட பற்றியும், இந்த சமூகத்தோட வாழ்வியலை பற்றியும் எல்லா பொது மேடைகள்லையுமே பேசிட்டு வராங்க. இன்றைக்கி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோட வரலாறை பாரத பிரதமர் நரேந்திர மோடிகள்லேருந்து இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம், இந்த திராவிட கட்சிகளை தவிர்த்து மித்த பிற கட்சியில் உள்ள எல்லாருமே இந்த சமூகத்தோட பண்பாடு கலாச்சாரங்களை பற்றி பேசிட்டு வராங்க. இந்த சமூகத்தோட வாழ்வியலை தெரிஞ்சிருந்திருக்காங்க. இது போன்ற பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு சிலர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை வந்து பொது வழியில் வந்து ஒரு தாழ்த்தி தரைக்குறவாக பேசுவதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அன்னைக்கு நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து, அப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாங்கிற பேச்சு வரும்பொழுது, அப்போ அண்ணன் என்ன, சீமான் என்ன சொல்கிறாரு, ஏ முதல்ல இருந்த அர்ச்சகனை முதல்ல இருந்த பூசாரியை வெளியேற்றினது யாராங்கிறத ஒரு கேள்வி. அப்போ முதல்ல இருந்த பூசாரியை நீ வெளியேற்றும் பொழுது அப்போ இருந்த நிலங்கள் யாருடையது, அந்த கோயில்கள் யாருடையது அப்படிங்கிற ஒரு வரலாற்றை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அதனால் வந்து அண்ணன் சீமான் வந்து சொல்கிறார். அப்போ இன்றைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தமிழ் தேசியவாதிகள், அதற்கு முற்பட்ட காலங்களில் வந்து கடந்து வந்த பாதையில் தமிழ் தேசியவாதிகள் வந்து மருதநல மக்களுடைய வாழ்வில் மட்டுமில்ல, யார் சேர சோழ பாண்டியர் என்ற பதிவு செய்வதில் வந்து பல தடுமாற்றம் இருந்துச்சு. அதில் யாரும் மறுக்க முடியாது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சீமான அண்ணனை வந்து அவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதற்கு தமிழர் வரலாறு, சேர சோழ பாண்டியர்கள், பாண்டியர்கள் தான் பல்லர்கள் பேசுகிறதுக்கு முதல்ல ஒரு பெரிய திராணி வேணும், ஆளுமை வேணும், அறிவு வேணும், நீடித்து வாசிப்பு இருக்கணும். எல்லாரும் அப்படி பேசிட முடியாது. முதல்ல வந்து பாண்டியர்கள் தான் பல்லர் என்று பேசுவதற்கு வந்து பெரிய ஆளுமை வேணும். அந்த ஆளுமையும் திராணியும் அந்த மெய்யும் உண்மையும் யாருக்கு இருக்கணும், அது சீமானுக்கு இருக்குது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. புரிஞ்சிட்டீங்களா? அப்போ ஒரு இடத்துல சுப வி வீரபாண்டியன் என்ன சொல்கிறாரு, சுப வீரபாண்டியன் வந்து, முதல்ல வடுக படையெடுப்புன்னு முதல்ல பேசுனது வரலாற்றில் பல்லர்கள் தான் தம்பி, வேறு யாருமே இல்லை. புரிஞ்சிட்டீங்களா? வடுகு படையெடுப்பால் வீழ்ந்தோன்னு பேசுனது யாரும், முதல்ல பல்லர்கள் தான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் தான் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் அப்படியே பேச எடுத்து, அதாவது பார்த்தீங்கன்னா இளமுறை காயத்தை சொல்லப்பட்டிருக்கோம். வடுகர்கள் வந்தார்கள், படையெடுத்தார்கள், போனார்கள். இதை வந்து அரசியலாக பேசியது யாருன்னா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் தான். அப்போ இந்த சமூகம் பேசும் பொழுது தான் வந்து நிலவியல் கோட்பாடு தமிழர்கள் உணர ஆரம்பிக்கிறான். அப்போ இங்கே ஏன் வந்து 1526 வந்து அப்போ ஒரு சமூகம் படையெடுப்பு வந்துச்சுன்னா, இங்கே ஒரு சமூகம் வீழ்ந்திருக்கணும். அப்போ இவன் வீழ்ந்திருக்கேன் அப்படின்னா யார் அவன்? அப்போ சேர சோழ பாண்டியங்கிற கதை எல்லாமே பேசுகிறான், அது யாருங்கிறத பேசணும்ல. அப்போ அந்த உண்மையை பேசுனது யாருன்னா அண்ணன் சீமான்கள். ஒரு கட்டத்தில் கூட பார்த்துட்டிங்கன்னா, சுப வீரபாண்டியன் அவர்கள் வந்து பேசுகிறாரு, வடுகு படையெடுப்பு நடந்தது உண்மைதான், அந்த படையெடுப்பில் யாரை வந்து பார்க்கன்னா, மாளிகாப்பூர் இருக்க இஸ்லாமியர் படையெடுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த படையெடுப்புக்கு எதிராக கோயில்களை வந்து காப்பதற்காக வடுகு படையெடுப்பெல்லாம் வந்தது. ஆனால் ஏதோ என்னவென்று தெரியவில்லை, இந்த ஆட்சி அதிகாரத்தையும் மீண்டும் பாண்டியர்களிடம் கொடுப்பதற்கு ஏதோ ஒரு தயக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன்கிறார். அது என்ன தயக்கம்னு சொல்கிறாருன்னா, இங்கே இந்த மண்ணை ஆளுவதற்கு பாண்டியர்களுக்கு தகுதி இல்லைங்கிறாரு. யார்? சுபவீரவாண்டியன் பதிவு இருக்குது தம்பி, சுபவீரவாண்டியன் பதிவு இருக்குது. அப்போ வெள்ளக்காரன் வந்து இங்கே இருக்கிற பாளையப்பட்டுகளும் ஜமீன்தாரப்பூரும் அடித்து விரட்டி அவன் அதிகாரத்தில் கூட வந்தானே, அப்போ ஏன் அவனுக்கு போல ஆளை தகுதி இல்லாமல் தான் அவன் பிடிக்கணும் வெள்ளக்காரன், அது சுபவி சொல்லுவாரா? இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான பதிவு. தேவேந்திர குல வேளாளர் வந்து பட்டியலிருந்து வெளியில் போனால் அந்த தலித்தமைப்பு வந்த புலி, ஆகாத புலி, கொண்ட புலிக்கு இவனுக்கு என்ன பண்ண வலிக்குதுங்கிறது என்னோடய கேள்வி. முதல்ல நீ யார் என் வாழ்வியலை பற்றி பேசுகிறதுக்கு? ஆ, எங்கள் கலாச்சாரம் பண்பாடு வரலாற்றை மீட்டெடுப்பதற்காக பன்னெடுங்காலமாக இந்த மண்ணில் 100 காலத்திற்கு மேலாக நான் போராடுகிறேன் என்றால், எனக்கு சீமானை வந்து கை கொடுக்காமல் வேறு யார் பிடிப்பா? மறவர் கல்லர் கை கொடுக்காமல் யார் எனக்கு கை கொடுப்பா? நாடார் கோனார் செட்டியர் வளையர்கள் எங்களுக்கு துணை நிற்காமல் யார் துணை நிற்பா? நீ துணை நின்றியா? நீ வந்த ஒளி ஆகாத ஒளின்னு துண்ணியே, இந்த தலித்தியம் பேசுகிறானே, இந்த ஒடுக்கப்பட்டவன் பேசுகிறானே, இந்த வஞ்சிக்கப்பட்டவன் பேசுகிறானே, இவன் துணை நின்றானே எனக்கு? எந்த இடத்துல மன்னனும் மரவனும் முட்டி மோதி செத்து ரத்தாறு ஓடும் பொழுது இவன் எந்த, சரி எல்லாம் தலித்து மக்கள் தானே, இப்போ எந்த இடத்துல இவன் நின்றியாவே இவன் பேசுகிறான்? நான் கேட்டான், ஆதிப்புலி முதல்ல வந்து
இந்த நாடகத்தை புறம் கலைக்கணும் தம்பி. இங்கே யார் தமிழர்? வீட்டில் ஒரு மொழி பேசுகிறது, இங்கே வந்து ஒரு மொழி பேசுகிறது, அப்படியே தமிழருங்கிறது, பிரபாகரன் படத்தை வைக்கிறது, அப்படியே வந்து நம்மளாம் வந்து ஆதி புலி வந்த புலி இந்த புலிங்கிறது, அப்படியே என்ன செய்யறது? தேர்தல் நேரங்களில் எந்த திராவிடர் இருக்கான அவன்கிட்ட போய் ஆதரிக்கிறது. கருணாநிதி எதுக்காக 3% கொடுத்தாரு? இல்லை அவர்களும் தமிழர்னு சொல்கிறாங்களே, அதே உன் பிறப்பு குறிஞ்சியில் சொல்லுதா, உன் பிறப்பு முல்லையில் சொல்லுதா, உன் பிறப்பு மருதத்தில் சொல்லுதா, உன் பிறப்பு பாலையில் சொல்லுதாங்கிறது கேட்குறோம்ல. ஒருத்தர் மருதங்கிற, ஒருத்தர் முல்லைங்கிற, ஒருத்தன் குறிஞ்சிங்கிற, வா கடைச்ச நேந்தலுக்கு வா, உன் வரலாற்று நாங்களே தமிழர்னு அறிவிச்சுட்டு போயிடும். கல்வெட்டு இருக்குது, கல்வெட்டு இருக்குது, கல்வெட்டு இருக்குது, சக்கலியர்னு கல்வெட்டு இருக்குது, கல்வெட்டு நாயக்கருக்கு தான் இருக்குது, ஆரியனுக்கு தான் இருக்குது, வாழ் எல்லாருக்கும் கல்வெட்டு இருக்குதான தம்பி செய்தி. கல்வெட்டில் ஒரு பேர் இருந்தால் தமிழரா? நீ 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட நீ வந்துடு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. உன் தாய்மொழி என்னங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? சாதாரணமாக 10-700 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வந்துக்கிட்டு வந்துட்டு எல்லா அரசியல் சூழ்நிலையில வந்துட்டு நீ ஓடி ஓடி கருணாநிதியை போய் ஆதரிக்கல தம்பி, என்ன காரணம் இருக்கு சொல்ல முடியுமா? என்னைய பட்டியலேருந்து நான் வந்து முடிவெடுக்கணும், கிளி உள்ள இருக்கணுமா வெளியே வரணுமாங்கிறது. நீ வந்து ஆதரிக்கிறங்கிறது எல்லா சமூகம் தானே ஆதரிக்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க சொல்ல முடியாது. ஆமா, இருக்கும்போது அந்த சமூகத்தை நம்ம நீங்க குற்றம் சொல்றது எந்த இல்லை நியாயம். அதாவது வந்து தம்பி, 10 தாயாக இருந்தாலும் 10 தாய் கூட வருமா? கட்டின ஒத்த பொண்டாட்டியாக இருந்தாலும் கட்டின பொண்டாட்டிதான் தம்பி, புரிஞ்சிட்டீங்களா? அவன் இந்த இடத்துல கூட்டணி வைக்கிறானா என்ன உரிமையில் போகிறாங்கிறத நீங்கள் பார்க்கணும்ல. எனக்கு அரசியல் என்பது கடமையாக இருக்கணும், அவனுக்கு உரிமையாக இருக்குது அந்த இடத்துல, புரிஞ்சிட்டீங்களா? நீ வந்து பல்லனுக்கு வந்து சீமா பொண்ணு கொடுக்க முடியுமா? நீ பேசுகிறீல, பல்லனுக்கு சீமா பொண்ணு கொடுக்க முடியல, நீ காமாட்சி நாட்டு பொண்ணு எடுக்க முடியுமா? 1950க்கு மேற்பட்டதில் வந்து 10க்கு மேற்பட்ட தெலுங்குறது அதிகாரத்தில், நீ எத்தனை இடத்துல நீ பொண்ணு எடுத்துருக்குற? கொங்குப்பதியில் உள்ள தெலுங்கர்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ பொண்ணு எடுத்திருக்கியா? நீ இதை கேட்க முடியுமா? கருணாநிதி வீட்டில் வந்து நீ பொண்ணு எடுத்திருக்கியா? உனக்குள்ள எத்தனை முரண்பாடு இருக்கு, எத்தனை சிக்கல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நீ ஏன் சிக்கலை பேசுறதுக்கும் தமிழர்களோட வரையறை பேசுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? முதல்ல உனக்கு அதை யார் கொடுத்ததா? நீ இப்படித்தான் இருக்கணும், இவன் உனக்கு பொண்ணு கொடுப்பானா, அவன் உனக்கு பொண்ணு, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் தம்பி. அதை நீ ஏன் பேசுற? இல்லை, அந்த அறிஞர் மக்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, இது போன்ற தலித்திய சித்தாந்தத்தில் உள்ளதுனாலதான் எங்க சமூகத்துக்கு இழிவு, இவங்களை போன்ற பேசுறவங்க எங்களுக்கு அந்த சமூகம், எங்களுக்கும் சமூகத்துக்கும் தொடர்பு கிடையாது. அவரை வந்து நீ அரசியலா பாருங்க, ஒருத்தர் வந்து உங்க சமூகத்தை பேசுனா அவரை தனிப்பட்ட வரையங்க, ஒட்டுமொத்த சமூகத்தையும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ தமிழர்னு சொல்கிறேல, அதை நிரூபிக்கணும்லப்பா, அதைத்தே வாங்குகிறோம். மதுரை வா, கடைச்ச நேந்தலுக்கு வா, உன் தொடர்பு என்னை எடுக்கட்டும். சும்மா அலைபேசியில் வந்துட்டு நான் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசிட்டு அலைய முடியாது, வரட்டும், நம்மளே அறிவிச்சிட்டு போயிடுவோம். எமக்கு தெரியலங்கிறல்ல, 20 வருஷத்துக்கு மேலே படிச்சிட்டோம், அவங்க யாருங்கிறது தெரியல. என் பார்வையில் ஆமாம், அவங்க விஜயநகர பேரரசு வரும்பொழுது வந்தவங்க, அதில் மாற்று செஞ்சி தஞ்சை மதுரை படையோட போட வந்த கூட்டங்கிறது என்னோடய வரலாறு, என்னோடய வரலாற்று பார்வை, இதுதான் உண்மை. நீ தமிழ் புலி ஆதி புலின்னு பேசுகிறேன்னு நீ ஏமாத்துற, இங்கே வீட்டில் ஒரு மொழி பேசுகிற, வெளியில் பேசுகிற, நீ ஆதரிக்கிறது திராவிடத்தை ஆதரிக்கிற, என் மண்ணுக்கான சிக்கல் வருது இங்கே, புரிஞ்சுக்கிட்டியா? அது ஆர்எஸ்எஸ் என்னை தூண்டி விடுதா, மற்ற இயக்கங்கள் தூண்டி விடுறானா, மேல் சாதிகாரம் தூண்டி விடுறானுங்கிறது அதை நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல நீ யாருங்கிறது இங்கே சொல்லணும்ல, புரிஞ்சுக்கிட்டியா? உலகம் பூரா தமிழர் பரவி வாழ்கிறான் தம்பி, எந்த இடத்துலையும் வந்து அந்த தேசியம்தான் நானும் தமிழை எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டேன், நான் தமிழன் தான்டாம்பான். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் தான், இந்த நிலத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அத்தனை பேர் நான் தமிழர் தமிழர்னு இன்னும் நம்மளை ஏமாற்றி காயடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு ஏற்றுக்க முடியும் நம்ம? நீ வாழ், அரசியல் பண்ணு, அதிகாரத்துக்கு வா, அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த அதிகாரம் என்பது இங்கே யார் தீர்மானிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, புரிஞ்சுக்கிட்டியா? நீ இது எத்தனை நாளைக்கு ஏமாற்ற போகிற? இதெல்லாம் விவாதிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை தம்பி, இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே சிரிக்கவா அழுகவான்னு தெரியல. இல்லை, வேறு தூரம் சொல்கிறீங்க, இப்போ அதே பட்டியலத்தை சார்ந்தவர் தானே ஒரு சமூகம், ஒரு எம்எல்ஏ வந்து ஐயா இமானுவேல் சேனார் ஐயாவோட விழா வந்து அரசியல் விழாவாக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவரு அறுவர் அவரை வந்து விழாவா இமானுவேல் சேனார் அரசியல் விழாவை எடுக்கணும்னு 50 வருஷமாக பேசிகிட்டே இருக்கோம். போன வட்டம் ஐயா கருணாநிதியோட புதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே இமானுவேல் சேனனுக்கு அரசியல் விழா எடுப்புன்னு சொன்னார். எடுத்தாரா? வர்ற எத்தனை பேரும் அரசியலாக தானே தம்பி இந்த சமூகத்தை பயன்படுத்துகிறாங்க. நீ இந்த ஒடுக்கப்பட்ட அம்பேத்கர் வழியில் வந்த, அவர் வழியில் வந்த, இவர் வழியில் வந்த, ஒடுக்கப்பட்ட, பிதுக்கப்பட்ட, இப்படிலாம் பேசி வந்து இமானுவேல் சேனனுக்குலாம் நீ இந்த 50 ரூபாய்க்கு ரோசா பூ மாலை போடணும்னு அவசியம் கிடையாது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.